ஹாலேலூயா. நீரே எங்கள் கண்மலையா இருக்கிறீர், நீரே எங்கள் ரட்சிப்பா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரமா சக்கலா சக்கலா சந்தரபா கராமா லீகமந்தரமனா சந்தரபா கரசி அண்டரபா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்முடைய வல்லமையை ஹாலேலூயா பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நீரே எங்கள் தஞ்சமா இருக்கிறீர், நீர் எங்கள் கோட்டையா இருக்கிறீர், நீர் எங்கள் அரணாக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல சத்தமா அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவன் என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திருவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் வேலனடைவே இந்த நாட்களிலே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் வேலனடைவே. ஆண்டவர் ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆமென். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பம் எதையும் தாங்கிடுவே என் வாழ்க்கையில. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பம் எதையும் தாங்கிடுவே. ஒவ்வொரு நாளும் அனுதீன சிலுவை தோளில் சுமந்து ஆண்டவர் செல்லுவே. அனுதீனம் சிலுவை தோளில் சுமந்து ஆண்டவர் செல்லுவே. ஆண்டவர் ஆமென். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் ஆமென். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் ஆமென். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்றும் ஆனந்தும் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தும் என் இயேசு தருகிறார். துடிப்பேன் துடிப்பேன் துடித்துக் கொண்டே இருப்பேன், துடிப்பேன் துடிப்பேன் துடித்துக் கொண்டே இருப்பேன். கைகள் அசைத்தாமே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துடிப்பேன் 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 துடித்துக் கொண்டே இருப்பேன், துடிப்பேன் துடிப்பேன் துடித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை
சகல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. உன்னதமானவர், உயர்ந்தவர், தாவீதின் திறவுகளை உடையவர், அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர், இவரே வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென், ஆமென். யாராவது உங்க பிள்ளைகளை வாழ்த்தும் போது எப்படி கை தட்டுறீங்க? உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா ஸ்கூல்ல அல்லது கிட்டாரு அல்லது ட்ரம்ஸ் கீபோர்டு வாசித்தா எப்படி கை தட்டுறீங்க? உங்க பிள்ளைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். அவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? ஆமே. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார் அவருடைய காரியத்துல. ஆமென் சொல்லலாமா? நல்லா சத்தமா சொல்லலாமா? பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும், வசதி உள்ளவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். மேல இருக்கிறவருக்கு நல்ல கைகளை தட்டலாமா? அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை தருகிற தெய்வம் ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து. நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. அல்லேலூயா. நீங்கள் அழுதது போதும், நீங்கள் அமிழ்ந்தது போதும், கர்த்தருக்காக எழும்புங்கள். எழும்பலாமா? எழும்பி நிற்கலாமா? முடிந்தவங்க மாத்திரம், வயதானவங்க. அல்லேலூயா. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற உட்கார்ந்து கொள்ளுங்க. நீங்க ஆராதிக்கும் போதே ஒரு புது பலன் உங்களுக்கு உண்டாகும். Glory to God. கரம் பிடித்து ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். Glory to God. ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்பனை போல் உன்னை என்றும் காத்திடுவா. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்பனை போல் உன்னை என்றும் காத்திடுவா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. சேர்ந்து படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்த கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தகரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று உன் மீது புரள்வதில்லை. ஆமென். ஆறுகளை ஆமென் நீ கடந்தாலும் அவைகள் என்று உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே இயேசு. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே.
கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்த கரம் உனக்கு உண்டு பயந்திடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்த கரம் உனக்கு உண்டு கலங்கிடாதே கலங்கிடாதே சபையே ஆமென் கர்த்த கரம் உனக்கு உண்டு பயந்திடாதே ஓ கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்த கரம் உனக்கு உண்டு பயந்திடாதே கருபிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா கருபிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்த கரம் உனக்கு உண்டு பயந்திடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்த கரம் உனக்கு உண்டு பயந்திடாதே கலங்காதே கலங்கிடாதே அவரை ஆராதிக்க விடாமல் தடுக்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள் இந்த காலை நேரத்தில் புறப்பட்டு போவதாக சத்தலாமா கராமா சந்தலாபாராபா கடினமான இருதயத்தை மாற்றி அந்த கடினப்படுத்துகிற ஆவியை மாற்றி அந்த இருதயத்தை அவர் செம்மையாக மாற்றுகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ரமா சந்தலா கபாரா சந்தலாபா கர்த்தர் குறித்த நேரத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய தயவு உன் மீது இருக்கிறது. அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய தயவு பெரியது. உமக்கும் நன்றி அப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவருக்கு கர்த்தர் இறங்குகிறாராம். ஆமென் சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தி சொல்லலாமா? உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டாவது மாடியில் இருக்கிறவங்க சொல்லுங்க, கீழே இருக்கிறவங்க சொல்லுங்க, நேரலை மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இருப்பது கிருபை, நான் வாழ்வது கிருபை. ஆலையிலும் இம்மட்டமாய் கர்த்தர் தான் என் குடும்பத்தை நடத்தி வந்தார், இதுவரை நடத்தி வந்தார். ஆமேன். இந்த மாதம் இன்னும் சில நாட்களோடு முடிய போகிறது. அதற்காக நன்றி சொல்லுவோமா? என் பிள்ளைகளை நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. கணவனை நடத்தி வந்ததற்காக நன்றி. நல்ல கையை உயர்த்தி மனதார சொல்லுங்க, முழு மனதோடு சொல்லுங்க, முழு ஆவியோடு சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் நீ அன்பு கூறும் போது ஆயிரம் தலைமுறைக்கும் அவர் உனக்கு இரக்கம் செய்ய அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அவருக்கு பெரிய மகிமை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகளப்பா, நன்மைகள் நீனைக்கீரே. இஸ்ரவேலின் ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, இசையா தேவனாம் கர்த்தரே, நான் பேசுகிற தெய்வமே, நன்மைகள் நீரை கபரா கபரா கபா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். உங்க கரங்களை அவர் பார்க்கட்டும். எந்த மனுஷனும் பார்க்க வேண்டும், அவர் பார்ப்பாராக. அவர் பார்க்கும்போது காரியம் மாறுதல் முடியும். அன்பிற்காக நன்றியப்போ அன்பு நான் பாடவில்லா அன்பிற்காக நன்றியப்போ அன்பு என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ
என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. ஆமாப்பா, ஆமென். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னுடைய எம்மாத்திரம் அப்பா. என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. கையை உயர்த்தி சொல்வோமா, இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. விடுதலை உண்டாகிறது, நம்பிக்கை பெறுகிறது. இயேசுவே பாதுகாப்பவரே, என் பாவம் மன்னித்தவரே. நன்றி 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 நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, ஆமே, அளவில்லா அன்புக்காக. நன்றி அப்பா, எல்லாரும் நன்றி நன்றி. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி தாரா. அளவில்லா அன்புக்காக. நல்லா கைகளை தட்டி நன்றி. இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர், மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருஷங்கள் மாறினாலும் நீர் ஒரு நாளும் மாறாதவர், நீர் ஒரு நாளும் மாறாதவர், நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை மறக்காதவர். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை நான் எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி வெறுப்பேன். நீ என் தாசன் என்று சொன்னீர் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உம்மில்தான். சொல்லுவோமா, பா, ஆமென். வாகிச்சியார் கைகள் அசைத்தாமே. ஹல்லேலூயா. ஃபாதர், ஃபாதர், பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, உமக்கு மகிமை தாரோ.
உரைத்தாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவராக. கைகள் அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கே மகிமை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரரே. நீர் வாழ்க, நீர் வாழ்க. நல்ல கரனை தட்டி ஆண்டவரே உமக்கே மகிமை. என்னை தொட்டீரே, என்னை விடுதலை ஆக்கினீரே, அபிஷேகம் பண்ணினீரே, கிருபையால் நிறைந்த உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுது அற்புதங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். This is your time of miracle. உங்களுக்கான அற்புதத்தின் வேலை. எல்லார கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த முள்ளைகள் நல்ல தகப்பனே, அதிசயங்களை காணப்படும் என்று சொன்ன தேவன், உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விரும்பி கேட்கிற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் தருவீராக. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் இருக்கிறபடியினாலே அப்படியே ஆக கடவுது. வியாதியை உன்னை விட்டு விளக்கும் என்று சொன்னீரே. நானே உன் பரிகாரிய கத்தல் என்று சொன்னீரே. நீயோ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. இப்பொழுது ஒவ்வொரு தொடுவீராக, ஒவ்வொருவரின் தொடுவீராக, விடுதலை உண்டாவதாக, எல்லா வியாதியிலும் விலகி போவதாக. இன்னைக்கு திருமண நாளை காண்கிறவர்கள், பிறந்த நாளை காண்களுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை கரங்களில் ஏந்தி ஆண்டவரே அற்புதமான கருவியாக, முத்திரை மோதிரமாக ஆண்டவரை நீர் ஆசுவதித்து பயன்படுத்துவீராக. எல்லா சபையாராக நாங்கள் செபிக்கிறோம், அவர்களை ஆசுவதிப்பீராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 1:16. அவருடைய பரிபூர்ணத்தினால், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறவர், புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, அவருக்கு இருக்கிற பூரணமான கிருபையினாலே, கிருபைக்கும் மேலே கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அவரிடத்தில் கிருபை கொஞ்சமாக இருக்குமானால் கிருபையை மாத்திரம் பெற்றிருப்போம். அவர் பூரணராய் இருப்பதினாலே, கிருபையில் ஐஸ்வர்யம் இருப்பதினாலே, அதிகமான கிருபையை நமக்கு அளித்திருக்கிறதுனாலே, தாராளமாய் அவர் தம்முடைய உதவியை வைத்திருப்பதினாலே, நமக்கு கிருபைக்கு மேலே கிருபையை ஆண்டவர் அருளி செய்து கொண்டே இருப்பார் என்ற சத்தியத்தை நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அதனுடைய கட்டளைகள் எல்லாம் நொண்டியாக இருக்கிற மனுஷனை பார்த்து ஓடுன்னு சொன்னதாம். நொண்டிக்கு நடக்கவே முடியாது, அவன் எப்படி ஓட முடியும்? அந்த சட்ட திட்டங்களெல்லாம் அப்படித்தான் மனிதனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. மனுஷர்களால் அந்த கற்பனைகளை கை கொண்டு நீதிமான்களாக முடியவில்லை. அந்த கற்பனைகளெல்லாம் மனுஷனை அதிக பயப்படுத்தினது. எப்படி ஜுரமானி இந்த நாட்களில் வர ஜுரத்தை பார்க்கணுன்னா வச்சு பார்த்தா நேராக 103 காட்டுது. 103 காட்டுனா எப்படி இருக்கும்? பயமாக தான் இருக்கும். அந்த ஜுரமானிக்கு அந்த 103 டிகிரியை குறைக்கிறதுக்கு பலன் இல்லாதது போல, இந்த கற்பனைகளெல்லாம் நம்முடைய பாவ அளவை கூட்டி காண்பித்ததை தவிர பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சட்டத்தை பார்க்கும்போது
பழைய ஏற்பாட்டில் உள்ள சட்டத்தை விட அதிக பயங்கரமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டிலையாவது வெளிப்படையாக விபச்சாரம் செய்தாதான் தப்பு. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுது. கோபப்பட்டால் நியாய தீர்ப்புக்கு நீ ஏதுவாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது புதிய ஏற்பாட்டின் கற்பனைகள். இதை எப்படி கை கொள்ள முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டு செட்டைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். நொண்டியாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்தாலும் பறக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு செட்டையை கொடுத்துருக்கிறார். அதுதான் ஒரு செட்டை கிருபை, அடுத்த செட்டை பரிசுத்த ஆவியானவர். ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்க முடியாமல் எங்களுக்கு பறக்கிறதுக்கு செட்டைகளை கொடுத்துருக்குறீங்களே, நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்க்க மாட்டாய் என்பதை எப்படி நீ செய்ய முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கிருபை அதுக்கு உனக்கு உதவி செய்யும். அதுக்கு தான் ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை உனக்கு இருந்தால் நிச்சயம் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். கோபம் எரிச்சல் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கிடும். நீ விசுவாசிட்டு பாரு. இல்லை நம்மளுக்கெல்லாம் இருக்காது, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. இதே தான் நம்ம வாழ்க்கையில் பேச்சாக இருக்குது. இதெல்லாம் மாற்றி ஆண்டவர் அதெல்லாம் மாற்றிடுவார். கை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அப்பாவுக்கு அது இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. அந்த ஜீன் படி டாக்டர்கள் பார்த்தாங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஆனால் அதையே விசுவாசிக்கூட. இதை விட ஆண்டவர் நம்மளை மேன்மையாய் நடத்துவார். நல்ல கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய நாமத்தினால கிருபையாய் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும். உங்களுடைய கிருபை மேலே கிருபையை நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஏற்கனவே நாம் இந்த மாதத்தில் நான் சொல்ல போகிற இந்த மூணு முக்கியமான ஆசீர்வாதத்தை நம்ம படிச்சிட்டோம். திரும்பவும் அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். எத்தனை ஊழியக்காரர்கள் பேசினாலும் இந்த கிருபை உள்ள இந்த வசனத்துக்குள்ளே தான் பேசணும். இந்த கிருபை பழைய ஏற்பாட்டில் அதிகமான வசனங்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இறக்கத்தை தான் கிருபைன்னு சொல்லியிருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய, கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை நமக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம், அடிமைத்தனத்தில் சந்தை வெளியில் விற்கப்பட வைக்கப்பட்டிருந்த நம்மை கிருபை விலை கொடுத்து நம்மை வெளியே சந்தையின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை விடுதலையாக்கிட்டு. எபேசியர் 1:7 மீட்பு என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு, சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, மீட்பு. மீட்புன்னு சொன்னால் அடிமை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நம்மை இயேசு இந்த பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். இயேசுவின் இரத்தம் மீட்கப்படுவதற்கு பிசாசுக்காக சிந்தப்படவில்லை. பிசாசுக்காக இயேசு இரத்தம் சிந்தலை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு பிசாசுக்கு இரத்தம் சிந்தி விலை கொடுத்து அவன் கையிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ளலை. இயேசு ஒரு நாளும் பிசாசுக்காக இரத்தம் சிந்தலை. இயேசு பிதாவின் சமூகத்தில் அவர் பரிசுத்தராயிருக்கிற அவர் நீதி செய்கிறனும் அவருடைய நியாய பிரமாணங்கள் சட்ட திட்டங்களை மனுஷன் கை கொள்ள முடியாமல் அடிமையாயிருந்தான். இயேசு மன்னிப்பதற்கு அவர் கிருபையாய் இரத்தம் சிந்தி நம்மை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சுயாதீனராய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த சத்தியங்களை கை கொள்ள இயேசு சத்தியத்தோடும் கிருபையோடும் வந்தார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்.
ஆகினால் விசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். கிருபை தான் அந்த மீட்பை கொடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசிக்கணும். இந்த கிருபை தான் நம்ம மீட்டெடுத்திருக்கிறது. நம்ம சுயாதீனமாக சந்தோஷமாக விடுதலையோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு கிருபையை எதுக்கு கொடுத்துருக்கிறார்? இதை பல தடவை படிச்சிருக்கிறோம் இந்த வசனம், ஆனால் வாழ்க்கையில் அது வந்துட்டான்னு பார்க்கணும். அதுதான் ரோமர் 6:14, நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் பாவத்துக்கு நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை பெற்றிருந்தால் அதனுடைய அடையாளம் என்ன? நீ கிருபை பெற்றிருக்கிறியா இல்லையாங்கிற அடையாளம், பாவத்தை மேற்கொண்டு வாழ்வாய், பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாய், ஒரு பாவத்துக்கு கீழேயே அடிமைப்பட்டு இருக்க மாட்டாய். அதில் இருந்து உனக்கு மேற்கொண்டு வாழுகிற ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வாய். அதுதான் நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டா கிருபை இல்லை. கிருபை இல்லைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? கிருபை இல்லைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். சத்தமாக சொல்லுங்க, என்ன இல்லை? தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். சும்மா ஆட்களை விரட்டிக்கிட்டே அலையிறது வாழ்க்கையில், ஆட்களை விரட்டுறதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கார். சாந்தமாக, அமைதியாக, பொறுமையாக, தாழ்மையாக நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கணும். தாழ்மையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் வச்சுருக்கிறார். தாழ்மை இல்லைன்னா வாழ்க்கையில் நீ கிருபையை பெற முடியாது. கிருபை இல்லைன்னா பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால் இந்த காரியங்களை நல்லா கவனித்து விசுவாசிகள் வாழ்க்கையில் கிருபையை பெற்று பாவத்தை மேற்கொண்டு வாழணும். பாவம் என்பது பயங்கரமானது. உனக்கு குஷ்டரோகம் வந்துட்டுனா எப்படி இருக்கும்? குஷ்டரோகம் வந்துட்டுனா, குஷ்டரோகம் அது உன் தோலை அரித்து, உன்னுடைய விரல்களெல்லாம் அரித்து உள்ளே போய் அது பயங்கரமான வேலையை செய்யும். அது எலி கடித்தா கூட உனக்கு தெரியாது ஒன்றும். அந்த மாதிரி பாவம் மனுஷனை அரித்து வேதனைப்படுத்துது. அதை போல தான் குஷ்டரோகம் என்ன செய்தோ அதை விட மோசமான தீமையை இந்த பாவம் செய்யும். அதனால் உன் வாழ்க்கையில் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறதுக்கு ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். பாவத்தில் வாழாத இந்த இடத்துல யாராவது அப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பை பெறாமல் பாவத்தை மேற்கொள்ளாதபடி நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, கிருபை வரும்போது மேற்கொள்ளுவாய். மூணாவது, 2 Corinthians 12:9, இந்த வசனமும் நமக்கு நல்லா தெரியும். வசனம்லாம் நல்லா தெரிஞ்சதுனால அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் இந்த வசனம் என்ன சொல்லுது? கிருபை, அதற்கு அவரேன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாக உனக்கு விளங்கும் என்றார். கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த கிருபை என்ன செய்து? சோதனை காலத்தில் நமக்கு உதவி செய்யும். பவுலுக்கு ஒரு சோதனை, அவனுக்கு ஒரு முள், அது சாத்தான் கொட்டுகிற ஒரு முள். அவன் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துட்டு, அதனால் அவனுக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்கு. சில ஆட்கள் ரொம்ப விசுவாச வீரர்கள் சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் வராது சரீரத்தில், உனக்கு ஒரு வியாதியும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இது வர மற்ற இடங்களில் வியாதிகள் வரும், சோதனைகள் வரும். அதனால் வரும்போது ஒன்றே ஒன்று நமக்கு நிச்சயம், கிருபை இருந்தால் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அந்த கிருபை சோதனை நேரத்தில் உனக்கு சரியாக உதவி செய்ய வருவார். அந்த கிருபை இருந்தால் அந்த வியாதியை விட அது மேன்மையான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வந்தாலே
உன்னை தாங்கி சுமக்கிற ஒரு ஆண்டவருடைய கரத்தை வாழ்க்கை காணும். அதனாலே எத்தனையோ சோதனைக்குள்ளே நீ சிக்கியிருந்தா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய தம்முடைய கிருபையோடு கூட வந்திருக்கிறார். கைகளை எல்லாரும் நல்லா உயர்த்தி, உன்னை சோதனையில் பல விதத்தில் சிக்கியிருக்கிறார். சோதனையோடு உனக்கு ஒரு போக்கை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். திராணிக்கு மேலே நான் உன்னை சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர் என்று உனக்கு சொல்லியிருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலையேன்னு நீ சொல்லுகிற நேரத்தில் கிருபையை நீ கேட்கும்போது தாராளமான கிருபையை கர்த்தர் உனக்கு அனுப்பி சோதனை நேரத்தில் உனக்கு உதவி செய்ய என் ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லாரும் விசுவாசிப்போம். கைகளை பற்றி, ஆண்டவரே எனக்கு சோதனை நேரத்தில் உதவி செய்கிற உங்கள் கிருபையை அனுப்பியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஊழியர் படகை ஓட்டி கொண்டு போகும்போது ஒரு நதியின் அக்கறைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய பாறை அந்த படகை உடைக்க பார்த்தது. அந்த படகு முன்னேக்கு போக போக அந்த பாறை தான் இடிச்சிச்சு. அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த பாறையை நீக்கி போடும், நான் அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், பாறையை நான் நீக்க மாட்டேன்ப்பா, அந்த பாறை அங்கேயே இருக்கட்டும், ஆனால் நான் தண்ணியை உயர்த்த போகிறேன். அந்த தண்ணி அந்த பாறைக்கு மேலே போகும்போது உன் படகு அந்த பாறையை தாண்டி அக்கறைக்கு போயிடும். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், சில காரியங்களை நீக்கி போட ஆண்டவரே, ஒருவேளை உன் மாமியாரை பற்றி நீ பார்த்து ஜெபம் பண்ணலாம், என் மாமியாரை எடுத்துக்கொடும் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் எடுக்க மாட்டார், 15 வருஷம் கூட்டி கொடுப்பார். ஆனால் அது மத்தியில் நீ அந்த அம்மாவை சமாளிக்கிறதுக்கு தண்ணியை உயர்த்தினது போல கிருபையை உயர்த்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாமே? ஆண்டவரே என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாஸ் எனக்கு ரொம்ப பிரச்சனை உண்டாக்குறார். அவர் எதையாவது செய்யும், அவரை மாற்றும், அவரை மாற்ற மாட்டார், உன்னையை மாற்றி உன்னையை தப்பு வைப்பார். உனக்கு புரியாது சில நேரம், ஆண்டவருடைய கிருபை உன்னை பல விதத்துக்கு உதவி செய்ய வரும் சோதனை நேரத்தில். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழணும். விசேஷமாக அக்கறைக்கு போங்கன்னா இயேசு சொன்னார், அவர் சொல்லி தான் போனாங்க, ஆனால் வழியில் படகு மாட்டிக்கிட்டு காற்று அடிக்குது, இருட்டாக இருக்குது, படகை தள்ளத்தில் போக மாட்டேங்குது, தண்ணி வருது, பல விதத்தில் சூழ்நிலை. உதவி செய்ய வர்ற ஆண்டவரும் பிசாசு மாதிரி தான் தெரிகிறார் அவங்களுக்கு. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து உதவி செய்த அதே கத்தை உனக்கும் கிருபையை அனுப்பி உதவி செய்வார். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வருவீராக. இருட்டான சூழ்நிலை, காற்றான சூழ்நிலை, அலைகளின் மத்தியில் அலசடிப்படுகிற எங்களுக்கு உம்முடைய கிருபையை அனுப்பி எங்களை தப்புவிக்க வருகிற தெய்வம். காற்றையும் கடலையும் அதட்டி கடலின் மேல் நடக்கிற ஒரு ஆண்டவர். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீ பிரயாசப்பட்டாலும் ஒரு மீன் கூட ராத்திரி முழுசும் கிடைக்காத நேரத்தில் உன் பக்கமாக வந்து வலைய வலது பக்கத்தில் போடுன்னு சொல்லி 153 மீனை பிடிக்க வச்சு உனக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிற கிருபை உள்ள ஒரு இயேசு உனக்கு இருக்கிறார், இன்னைக்கும் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க, இன்னைக்கும் அவர் இருக்கிறார், அவர் மாறவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ படுகிற பாடு, நீ படுகிற பிஸ்னஸில் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான், உன் வேலையில் ஒன்றும் செய்ய முடியல, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கலை, என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே உங்கள் கிருபையை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி எங்களை தப்பு வைக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும், உங்கள் நாமம் மகிமைப்பட அற்புதங்களை நீ செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிருபை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. கிருபையை ரெண்டாவது இழந்து போகக்கூடாது. முதல்ல கிருபை உங்கள் வாழ்க்கையில் மீட்பை கொடுக்கிறது. கிருபை
பாவத்தை மேற்கொள்ள வைக்கிறது. கிருபை சோதனையை சகித்து தாண்டி செல்ல உதவி செய்கிறது. ரெண்டாவது, கிருபையை இழந்து போகக்கூடாது, கிருபையை விருதா வாக்கிடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற கிருபையை வேஸ்ட் பண்ணிடாதவன் வாழ்க்கையில். எபிரேயர் 12:15 வாசிப்போம். எபிரேயர் 12:15, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, கலக்கம் உண்டாக்குகிறதினால், கலக்கம் உண்டாக்குறதினால், அநேகர் தீட்டுப்படாத படிக்கு, அநேகர் தீட்டுப்படாத படிக்கு, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும், ஒருத்தரும் வேசிக்கல்லனாகவும், ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை போல சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள். கிருபையை நாம் எப்படி இழந்து போகிறோம்? மூணு காரியத்தினால கிருபையை இழந்து போகிறோம். ஒன்று, முதலாவது, நீ கிருபையை இழந்து போகிறதுக்கு காரணம் கசப்பான ஒரு வேர். கசப்பு உன் வாழ்க்கையில் யார் மேலேயாவது கசப்பு இருக்குதான். யாரை பார்த்தா உன் முகம் அப்படி சுருங்கி போகுது. யாரை பார்த்தா உனக்கு கசப்பு இருக்குது. கசப்பு வேர் உள்ளே இருந்தால் அதை எடுத்துடணும். அதை எடுக்கிறதுக்கு ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பான வேர் முளைச்சி எழும்புறதுக்கு வேர் விடக்கூடாது. வெளியில் தெரியாது, வேரில் இருக்குது அந்த கசப்பு. அதனால் அந்த கசப்பு அந்த வேர் வழியாக வரும். அதை எடுத்துடணும். ஏசா தன்னுடைய சகோதரன் மேலே அவன் தன் ஆசீர்வாதத்தை பெற்றதுனால அவனை கொல்லணுங்கிற ஒரு கசப்பு அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. உபாகமம் 29:18 வாசிங்க. உபாகமம் 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி, அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி, இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள, இன்று தேவனாகிய கர்த்தரை விட்டு அகன்று போகிற ஒரு இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும், ஒரு புருஷனாகிலும், ஸ்திரீயாகிலும், ஸ்திரீயாகிலும், குடும்பமாகிலும், குடும்பமாகிலும், கோத்திரமாகிலும், கோத்திரமாகிலும், உங்களில் இராதபடிக்கும், உங்களில் இராதபடிக்கு, நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற, நஞ்சு எட்டியை முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். யாதொரு வேர் உங்க வாழ்க்கையில் இராதபடிக்கு பாருங்கள். ஒரு புருஷனுக்குள்ளேயாவது, ஒரு ஸ்திரீக்குள்ளேயாவது, ஒரு கோத்திரத்திலேயாவது, ஒரு குடும்பத்திலேயாவது, தேவனை விட்டு விலகி போகிற ஒரு இருதயம், கசப்புள்ள ஒரு வாழ்க்கை உன் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. சில நேரம் நீ நினைக்கிறபடி ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். கசப்பு வந்துடக்கூடாது ஆண்டவர் மேலே. உன் மனைவி நீ நினைக்கிறபடி இருக்க மாட்டா. கசப்பு அவளை கசந்து கொள்ளாதே அப்படின்னு பைபிள் சொல்லுது. விசேஷமாக மனைவியை என்ன செய்யாத, கசந்து கொள்ளாதேன்னு இருக்குது. அப்போனா இந்த கசப்பு வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அது வந்துட்டுனா கிருபை ஒன்று விட்டு போயிடும். கிருபையை இழக்காத கசப்பை எடுத்துரு. ரெண்டாவது, ஒருத்தனும் வேசி கள்ளனாக இருக்கக்கூடாது. வேசி கள்ளன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர பிரகாரமான சரி, வேசி கள்ளனாக இருக்கக்கூடாது. நீ அசுத்த உன்னுடைய செல்ஃபோனில் மில்லியன்ஸ், லட்சக்கணக்கான அசுத்த படங்கள் உள்ள சைட் அங்கே இருக்குது. உன் வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டியா? சபைக்கு வருகிற விசுவாசிகள் இதிலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்களா? இல்லைன்னா நீ வேசி கள்ளன். வேசி கள்ளனாக சபைக்குள்ளே வந்தால் சபையினுடைய பிரசன்னத்தையும் சபையில் இருக்கிற மகிமையும் நீ எழுப்புதலையும் தடை பண்ணுற ஒரு ஆள்.
உன் ஃபோன் சுத்தமாக இருக்குதா, உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்குதா, உன் எண்ணத்துக்குள்ள அசுத்தமான கற்பனைகள் உருவாகி கெட்டுப்போயிருக்கிறியா, உன் வாழ்க்கையை இதை விட்டு மாற்று. நீ இந்த வேசி கள்ளனாயிராத. பைபிளில் தெளிவாக ஒன்று தெசலோனிக்கேர் 4:3 வாசிங்க. பரிசுத்தமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அடுத்த வசனம் வாசிங்க, 4. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, மோக இச்சைக்கு உட்படாமல், மோக இச்சைக்கு உட்படாமல், உங்களில் அவனவன் தன்தன் சரீர பாண்டத்தை, அவன் தன்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும், பரிசுத்தமாய். சரீர பாண்டம் என்பது ரெண்டு காரியத்தை குறிக்குது. ஒன்று, உன்னுடைய சரீரமாகிய வெசல் பாண்டம். இந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, பாண்டம் என்று சொல்லுவது பலவீன பாண்டம். யாரை பற்றி சொல்லியிருக்குது? மனைவியை பற்றி சொல்லியிருக்கிறது. அவளுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கணும். உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்? கீழே வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும், இந்த விஷயத்தில் ஒருத்தனும் மீறாமல், தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். அது அர்த்தம் என்ன? உன் சகோதரனை வஞ்சிக்காதன்னு சொன்னால், உன் சகோதரனுடைய மனைவியை நீ பார்க்காத, உன் சகோதரனுடைய மனைவியை இச்சிக்காத, உன் சகோதரனுடைய மனைவிக்கு சகோதரனுக்கு துரோகம் பண்ணாத. அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய மகள், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் கவனமாக இல்லைன்னா நீ வேசிக்கள்ளன். வேசிக்கள்ளன் தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. சபையில் ஆவியான அசைவாடுவதற்கு இதெல்லாம், இந்த பாவங்களை மேற்கொண்டு வாழணும். வாலிபர்கள் எல்லாருமே அதை வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் கிருபை வரும். இல்லைனா கிருபையை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. வாசிங்க அந்த அதிகாரத்தை, அந்த வசனத்தை வாசிங்க. முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னத்தை சரி கட்டுவார்? சத்தமாக சொல்லுங்க, என்ன சட்டம்? நீதியை சரி. இந்த மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தமாக இந்த சபையில் வந்து இவ்வளோ வார்த்தைகளை கேட்ட பிறகும் துணிந்து செய்தால் நீதியை சரி கட்டுவார், நியாயம் தீர்ப்பார். விவாகம் மஞ்சம் பரிசுத்தமாக இருப்பதாக. வேசிக்கள்ளனையும் விபச்சாரக்காரனையும் தேவன் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். இந்த வேசித்தனம் உன் சொந்த சரீரத்துக்கு விரோதமாக நீ செய்கிறபடியினால, தேவனுக்கு விரோதமாய் செய்கிறபடியினால, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால, உன் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆகினால கிருபையை நீ இழந்து போகாதபடி, வேசிக்கள்ளனாக இராதபடி, வேசிக்கள்ளியாகவும் நீ இராதபடி உன்னை காத்துக்கொள். பரிசுத்தமாக காத்துக்கொள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகினால தேவனுடைய கிருபையை இழந்துடக்கூடாது. அடுத்தது, தேவனுடைய கிருபையை ஏசா இழந்தான். ஏசா ஒரு நல்ல மனுஷனாகத்தான் இருந்திருக்கிறான். தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை யார்? யாக்கோபா? ஏசாவா? ஏசா தான் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. எதுக்கு பிரியமான பிள்ளை அவனுக்கு? அடிக்கடி வேட்டைக்கு போய் அப்பாவுக்கு இஷ்டமான சாப்பாடை கொண்டு கொடுப்பான் வயசான காலத்தில். அதனால் அவனை சாப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்னு அப்பா மகன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்ச ஒரு மகன்தான், நல்ல பையன்தான். ஆனால் அவனுக்குள்ள ஆவிக்குரிய காரியத்தில் ஜாக்கிரதையாக இல்லை. சேஷ்டபுத்திர பாகம் என்பது மூத்த குமாரனுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா சொத்து, ஆசீர்வாதம். அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் அவன் கூலுக்காக ஒரு வயிற்று பசி எடுக்கிற நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை விற்று போட்டான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர்வதற்கு
ஜாக்கிரதையாக இல்லாமல் சின்ன சின்ன பாவங்களை வாழ்க்கையில் செய்து கிருபையை நீ இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக விழிப்பாக இருக்கணும். இல்லைன்னா கிருபையை நீ இழந்துருவா. யோசிச்சு பாருங்கள், யூதாஸ் காரியத்தை பாருங்கள். இயேசுகிட்ட போய், இயேசுவே எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு வேணும்னா, இயேசு தாராளமாக 30 வெள்ளிக்காசு இல்லைப்பா 50 எடுத்துக்கன்னு சொல்லியிருப்பார். சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டார்? சொல்லியிருப்பார். இந்த 30 வெள்ளிக்காசுக்காக போய் அந்த ஆசாரிகளிடத்தில் போய் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அவன் ஆவிக்குரிய விழிப்பு இல்லாமல் போனதுனால என்ன மாதிரி வேதனையான வாழ்க்கைக்கு போயிட்டான். கிருபை இழந்துடாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாயிரு, ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிரு, வேதத்தை படி, ஆண்ட சத்தத்தை கேளு, ஜாக்கிரதையாயிரு. வேலை ஸ்தலத்தில் ஜாக்கிரதையாயிரு. வேலை ஸ்தலத்தில் அசுத்தமான காரியம் செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து அல்லேலூயா சொல்லாத. வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இல்லைன்னா கிருபையை இழந்துருவான். கிருபை இழக்கிறது மாத்திரமல்ல, கிருபையை நீ விருதவாக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:1, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. விருதாவா தேவனுடைய கிருபையை நீங்கள் பெறக்கூடாது, வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. கிருபை பெற்றால் பாவத்தை மேற்கொள்ளணும். அதனால் அந்த கிருபையை யூஸ் பண்ணு பாவத்தை மேற்கொள்ள. ஏன்னா அனுக்கிற காலம், ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால் அதை வேஸ்ட் பண்ணிடாத. கிருபையை எப்போ இழக்கிறா? கலாத்தியர் 5:4, கலாத்தியர் 2:21 வாசியுங்கள். கலாத்தியர் 2:21 வாசிங்கண்ணே. தேவனுடைய கிருபையை விருதவாக்குகிறது இல்லை. கிருபையை நான் விருதவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால், வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. வீணாய் இருக்குமே. பழைய ஏற்பாட்டில் ஒரு உபதேசம் கொண்டு வந்தாங்க சபைக்குள்ள. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, இயேசுவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க, ஆனால் விருத்த சேதனங்கிற பழைய ஏற்பாட்டு முறைமையையும் நீங்கள் கை கொள்ளுங்க, ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் புது திராட்சை ரசத்தை எதில் ஊற்றி வைங்க? புது துருத்தியில் ஊற்றி வைங்க. புது திராட்சை ரசத்தை எடுத்து பழைய துருத்தியில் ஊற்றாத, ரெண்டும் கிழிஞ்சு போகும், ரசம் கொட்டி போகும்னு சொன்னார். இப்படி ரெண்டையும் இணைக்காத, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்க புதிய உடன்படிக்கையினுடைய நியமனங்கள் விசுவாசத்தினால் உண்டாவைகள். விசுவாசத்தினால் வருகிற நீதியை நாம் உடையவங்களாக இருக்கணுமே தவிர கிரியையினால் நீதியை நாம் அடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக பவுல் சொல்கிறார், நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என் கூட இருக்கிற கிருபையே. அப்படின்னா அர்த்தம் என்ன? சோம்பேறியாக இருந்துடாத. நீ எவ்வளோ பிரயாசப்படணுமோ பிரயாசப்படு, ஆனால் கிருபையை நம்பி அதன் மேலே சார்ந்துக்கொள். நீ சோம்பேறியாக இருந்துடாத வாழ்க்கையில். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆன பிறகு சோம்பேறியாக வீட்டிலேயே உட்காந்துருவாங்க, படுத்து படுத்து தூங்கிறது, 11 மணிக்கு தான் எழும்புறது. சும்மாவே இப்போ உள்ள வாலிபர்களை விட்டுட்டிங்கன்னா போதும், ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து எப்போ எழும்புவான்? காலையில் 11 மணிக்கு தான் எழும்புவான். சோம்பேறியாகவே இருக்காது. படி, படிக்கிற காலத்தில் பிள்ளைகள் படி, ஆண்டவர் உனக்கு கிருபையை கொடுப்பார். படிக்காமல் அந்த பரீட்சை காலத்தில் ஒரு கூட்டம் வைப்பாங்க. என்ன கூட்டம் வைப்பாங்க? எல்லாம் இப்போ பரீட்சை வரப்போகுது, எல்லோரும் வாங்க, உங்களுக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஊழியக்காரர் விசேஷமாக எதில் கை வச்சு ஜெபம் பண்ணுவார்? தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அப்படின்னு சொன்னோன்னா கூட்டத்தை நீங்கள் பார்க்கணுமே. இதெல்லாம் ஏமாத்து வேலைகள். படிக்கலைன்னா பிரயாசப்படு. பிரயாசப்பட்டு நீ படித்து ஆண்டவரிடத்தில் கேளு, கிருபையை தருவார். கைகளை உயர்த்து கத்துற தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கிருபையை தருவார். ஆனால் படி, பிரயாசப்படு, இல்லைன்னா கிருபையை இழந்து போவாய். 2 தேசலோனிக்கேயர் 1:11 2 தேசலோனிக்கேயர் 1:11 ஆகையால் நம்முடைய தேவனும், நம்முடைய தேவனும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஆகையால் நம்முடைய தேவனும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லியிருக்குது. அதிகமான கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாக மகிமைப்படணும், நாமும் அவரிலே என்ன செய்வோம், மகிமைப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நம்ம போகணும், அந்த கிருபையில் நம்ம போகணும்னு சொன்னால் மூணு காரியத்தை நீங்கள் செய்யணும். முதலாவது 12 வசனத்தை வாசிங்க. 12 வசனம், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். அழைப்புக்கு பாத்திரராக்கணும். நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டீங்க அதுக்கு தகுதியாகணும், பாத்திரராகணும். அப்போ அந்த அழைப்பு என்ன அழைப்பு, அவர் நம்மை அவருடைய மகிமைக்கென்று அழைத்து நம்மை ரட்சித்தார், அவருடைய மகிமை அடைவதற்கு அழைத்திருக்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்கு, 2 தெசலோனிக்கேயர் 2:14 இருக்குது. அவருடைய மகிமை அடையும்படி அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கலை. பரலோகத்துக்கு போனால் இயேசுவை பார்ப்போம், இயேசுவை போலவே நம்மளை மாற்றிடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கை வைத்து கர்த்தரை துதிப்போம். நம்ம இயேசுவை தான் பார்க்க போனோம். அங்கே போகும்போது ஆண்டவர் நிச்சயம் அவரை பார்க்கும்போது அவருடைய மகிமைக்கு ஒப்பாக கர்த்தர் நம்ம மாற்றிடுவார். ஆகையினால அந்த பாத்திரராக அதுக்கு நடக்கணும். ரெண்டாவது தயவுள்ள சித்தம் முழுவதையும் நிறைவேற்றணும் நம்ம வாழ்க்கையில். அது என்னதுன்னா அர்த்தம் என்ன, பர்பஸ் என்ன, நீ இந்த உலகத்தில் வாழ்கிற நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை தெரியணும். இந்த நோக்கத்தை தெரியணும்னா ஒய் என்கிற கேள்வி, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். ஏம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த உலகத்தில் சொல்லுங்களேன். ஏதோ பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளை பெற்றுட்டேன், ஏதோ பேர பிள்ளைகள் இருக்குது, இதை பார்த்துக்கிட்டு நான் ஏதோ வாழ்ந்துட்டு சாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நான் சாக போகிறேன் சாக போகிறேன், கலர தோட்டம் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. உன் நோக்கம் கல்லறை அல்ல. ஆமென். உன் நோக்கம் உலகத்தில் உன்னை ஒரு நோக்கத்தோடு படைத்தார். இந்த நோக்கத்தை நீ அறியணும்னா மூணு காரிய கேள்வி கேட்கணும். ஒன்று, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற, உன் உள்ள எதுக்கு அழுது, என்ன காரியத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா, மாமியார் என்ன தொந்தரவு பண்ண போச்சேன்னு தெரியல, அன்பா இல்லை, இதுக்காக இதுதான் உன் நோக்கம். உன் நோக்கம் இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்துக்காக வச்சிருப்பார், அதுக்காக தான் நீ அழணும், ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவர். ரெண்டாவது, நீ எதுக்காக பாடுறா, எதுக்கு சந்தோஷம், எதை செய்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த கிரிக்கெட்டில் அவன் சிக்ஸர் அடித்தான்னா இந்த கிரிக்கெட்டில் இந்தியா என்ன செய்து போச்சு, தோற்று போச்சு. அவ்வளோ பேரும் படுற கவலை நீ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து வெடிகிடியெல்லாம் இல்லாமல் போச்சு, இல்லாட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தான், ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதுதான் நம்ம சந்தோஷம். நம்ம சந்தோஷம் நம்ம ஆண்டவர் தான். கை வைத்து கத்துற துதிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சந்தோஷமே நீர் தான். உன் நோக்கம் என்ன? மூணாவது, உன் ட்ரீம் என்ன, உன் தரிசனம், உன் சொப்பனை என்ன, எதுக்காக நீ உலகத்தில் வாழ்கிற, ஒரு எழுப்பதில் நம்ம பார்க்கணும். இந்தியாவில் ஆவியானவர் அசைவாடுறதை பார்க்கணும். இப்படிப்பட்ட நோக்கம் உனக்கு இருக்குதா, இல்லைனா என்ன ட்ரீம் உனக்கு இருக்கு? ஒரு ட்ரீமும் இல்லை. ஏதோ ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புற, சாப்பிட்ற, படுக்கிற, வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற, குட்டி போடுற, இவ்வளோதான் உன் வாழ்க்கையில். இந்த மாதிரியே வாழ்ந்து நீ உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. நீ மூணாவது விசுவாசத்தின் கிரியை, உன்னுடைய நடக்கை, உன் சாட்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அதனால் அவருடைய நாமம் மகிமைப்படணும், நாமும் அவர்கள் மகிமைப்படணும். அவர் இந்த உலகத்துக்கு வர்றார். வரும்போது ஒன்று, நமக்கு ஆறுதல் உண்டாகும். உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அது
தண்டனையாக மாறுகிறோம். வானத்திலிருந்து அவர் இறங்கி வரும்போது அவர் அக்னியோடு இறங்கி வருகிறார். அவருக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க அவரை விசுவாசிக்கிறாதவர்களுக்கு தண்டனை உண்டு. விசுவாசிக்கிற நமக்கு அவரை போல நம்ம மாற்றி மகிமை அடைய வைப்பார். ஆகையினால் இந்த சத்தியத்தை அறிஞ்சு அந்த கிருபையை பெற்றபடி வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மூணு காரியத்தை மறந்துடாதீங்க. மூணு காரியம், ஒன்று கிருபையின் மூலமாக மீட்பு இருக்குது, வெற்றி இருக்குது, சோதனையை ஜெயிக்கிறோம். கிருபையை இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேசிக்கலனாக இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய விழிப்பை இழந்துடக்கூடாது. மூன்றாவது, வருகைக்கு போகிறதற்கு ஒரு வாழ்க்கையில் நோக்கமுள்ள வாழ்க்கை வாழணும். அந்த நோக்கம் என்னென்னா பாத்திரராக வாழணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பர்பஸோடு வாழணும். மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தின் நல்ல சாட்சி உள்ள கிரியைகளை நீங்கள் செய்து வாழணும்னு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபத்தை இந்த வார்த்தையை கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நூறாக பலன் கொடுக்கணும். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிரியை விளங்க பண்ணும். உம்முடைய சத்தியத்தை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்வோம். ஆமேன்.